காலை 9 மணி நிலவரப்படி தமிழகத்தில் இதுவரை 13.48% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். சரியாக இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்குப்பதிவு தொடங்கியது முதல் மக்கள் ஆர்வத்துடன் வந்து வரிசையில் நின்று வாக்களித்தனர். அதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் நடிகர் நடிகைகள் உள்ளிட்டோரும் வரிசையில் நின்று தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். இருப்பினும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுதானதால் வாக்களிக்க முடியாமல் வாக்காளர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தனர். சென்னையில் அண்ணா நகர் மேற்கு, விருகம்பாக்கம், நுங்கம்பாக்கம், நெல்லை கோட்டீஸ்வரன் நகர், பூந்தமல்லி, செய்யாறு, ஒட்டன்சத்திரம், நாமக்கல், கோவை சிங்காநல்லூர் பகுதி வாக்குச்சாவடி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் செயல்படவில்லை. இதனால் வாக்காளர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். இருப்பினும் இந்த தொடர் தாமதத்தால் பெரும்பாலான வாக்காளர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். இதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இயந்திரம் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ 9 மணி நிலவரப்படி எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன என்பது குறித்து தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் காலை 9 மணி நிலவரப்படி 13.48% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கரூரில் 10.1%, கோவை மாவட்டத்தில் 11.20% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அதேபோல் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் 1.23% மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. வடசென்னையை பொறுத்தவரை 4.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தென் சென்னையை பொறுத்தவரை 5.67% வாக்குகளும், மத்திய சென்னையில் 3.71% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 4.41% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதுவரை திருப்பூர் தொகுதி வெங்கடாபுரம் வாக்குச்சாவடியில் ஒரு வாக்கு கூட இதுவரை பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.